நிறைய பேரு கடன்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கடன் அடைய நீங்க நிறைய பரிகாரமும் சொல்லியிருக்கீங்க. வேற ஏதாவது ஒரு புதுமையான பரிகாரம் சொல்லுங்க. உதாரணத்துக்கு கொஞ்சம் பூரியோட பெரிய சைஸ் அளவுக்கு பீஸ் வரும், நல்லா அரைஞ்சி கணத்துக்கு அதை வெட்டிக்கணும். பேங்க் இல்லை மனிதர்கள் யார்கிட்டயாவது வாங்கியிருப்போம், ஆளுங்கிட்ட வாங்கியிருப்போம். இப்போ சுப்பிரமணியம் விநாயகன் யார்கிட்டயோ வாங்கியிருப்போம், ஒரு லேடிஸ் பேர் சாந்தின்னு இருக்கலாம், அவங்க பேரை எழுதிக்கணும். ஒரு 3 வாட்டி செஞ்சோம் அப்படின்னா கடன் அடைகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நம்பிக்கையோடு செய்யலாம் அதெல்லாம். வணக்கம் குருஜி. வணக்கம். வாழ்க நலம். நிறைய பேரு கடன்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கடன் அடைய நீங்க நிறைய பரிகாரமும் சொல்லியிருக்கீங்க. வேற ஏதாவது ஒரு புதுமையான பரிகாரம் சொல்லுங்களேன் குருஜி. கடன் அடையறதுக்கு இருக்கு இப்ப சமீபத்து ஒரு பரிகாரம் இருக்கு, வழக்கமா செய்துட்டு இருந்தேன். இதுவும் வந்து கேரளா முறை தான். நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன் இல்லையா, செய்வினை நிவர்த்தி அடையிறதுக்கு கேரளா முறையில் ஒன்று சொல்லியிருந்தேன். அதே ரகத்தை சார்ந்ததான் இதுவும் கடன் அடையிறதுக்கு. என்ன பண்ணால் அந்த கருணக்கிழங்குன்னு ஒரு கிழங்கு, அதை பற்றி நான் ஏற்கனவே வீடியோன்னு சொல்லியிருக்கேன். கருணக்கிழங்குங்கிறது பெரிய கிழங்காக இருக்கும், நல்லா இவ்வளோ பெருசு இருக்கும். அது அதை வந்து ஏனக்கால் கிழங்குன்னு சொல்லுவாங்க. அது பேர் வந்து நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, கருணக்கிழங்குன்னா கருணை கிழங்கு. அது பேர் கருணையோடு இருக்குது அந்த கிழங்கு. அதை வாங்கிக்கணும். அதை வாங்கி என்ன பண்ணோம், நடு மையத்தில் ஒரு சப்பாத்தி சைஸுக்கு வெட்டிக்கணும், நல்லா ரவுண்டாக நல்லா வரும். ஒரு கொஞ்சம் பெரிய கிழங்கு வாங்கி வெட்டினோம்னா ஒரு 2-3 பீஸ் ரவுண்டு பீஸ் வரும். உதாரணத்துக்கு கொஞ்சம் பூரியோட பெரிய சைஸ் அளவுக்கு பீஸ் வரும், நல்லா அரைஞ்சி கணத்துக்கு அதை வெட்டிக்கணும். மேலேயும் வெட்டி எடுத்துட்டு கீழேயும் வெட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா இவ்வளோ கணத்துக்கு அரைஞ்சின்றது. இப்போ இந்த ஒரு விரல் கணம்னு வச்சுக்கோமே, இந்த விரல் கணத்துக்கு நீங்கள் அந்த சப்பாத்தி மாதிரி அதை ரவுண்டாக வெட்டிக்கணும். உதாரணம் சொன்ன நமக்கு வந்து இந்த தர்பூசணி இருக்கு இல்லையா, அதை குறுக்க வெட்டிக்கினே வந்தால் எப்படி இருக்கும், ரவுண்டாக தோசை மாதிரி பீஸாக வரும் இல்லையா. அந்த ஸ்டைலில் கருணக்கிழங்கை வெட்டி ரவுண்டாக எடுத்து வச்சுக்க வேண்டியதான். நம்ம இந்த விரலுக்கு இடம் இருக்கணும். ஆனால் எடுத்துட்டு அதில் என்ன பண்ணணும்னா, நம்ம கடன் யாருக்கிட்ட இருந்து நமக்கு அடையணும். இப்போ பேங்க் இல்லை மனிதர்கள் யார்கிட்டயாவது வாங்கியிருப்போம், ஆளுங்கிட்ட வாங்கியிருப்போம். இப்போ சுப்பிரமணியம் விநாயகன் யார்கிட்டயோ வாங்கியிருப்போம், ஒரு லேடிஸ் பேர் சாந்தின்னு இருக்கலாம், அவங்க பேரை எழுதிக்கணும். இல்லை பேங்க்னா பேங்க்குடைய பேர் எழுதிக்கணும். இந்த மாதிரி பேங்க்கில் இருக்குங்கிறத பேங்க்குடைய பேர் எழுதிக்கணும். அந்த மாதிரி நம்ம எங்கேருந்து நம்ம கடன் அடைக்கணுமோ, அது வீடா காரா கை மாற்று கடனா, இது மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, இல்லை நகை அடமானத்தில் இருந்தால் கூட சரி, அதையும் அதில் எழுதிக்கணும். இதில் பேனால் அந்த கருணக்கிழங்குல எழுதிக்க வேண்டாம். இதை எழுதிட்டு எல்லாத்தையும் நம்ம எழுதி முடிச்சுட்டு சீக்கிரம் இந்த கடன்கள் சர்வ கடன்னு போடணும். சீக்கிரம் சர்வ கடனும் அடைய வேண்டும். ஓம், அவ்வளோதான், மந்திரம்லாம் தேவையில்லை, வெறும் ஓம். ஏன்னா இது வந்து மானசீக சக்தியில் வேலை செய்கிறது. மந்திரத்தன்றதை விட இது வந்து ஒரு தாந்திரிகத்தில் இது ஒரு முறை. இது என்ன மானசீக சக்தின்னு சொல்லுவாங்க, இந்த சக்தியில தான் அது வேலை செய்கிறது. அந்த மாதிரி நம்ம எழுதிக்கிட்டு அதில் நடுப்புற ஒரு கற்பூரத்தை வச்சு ஏற்றணும். சாமிகிட்ட வச்சு ஏற்றிட்டு இது மாதிரி தினம் ஒரு 9 நாளைக்கு அதில் கற்பூரம் வச்சு ஏற்ற வேண்டிதான். எதை அந்த சப்பாத்தி மாதிரி கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் நான் சொன்ன மாதிரி எழுதிட்டு ஒரு கற்பூரத்தை வச்சு ஏற்றணும். இது எப்போ செய்யணும் அப்படின்னா, தேய்பிறை காலத்தில் தான் செய்யணும். இது தேய்பிறை காலம், வளர்பிறையில் செய்யக்கூடாது. தேய்பிறைன்னா நமக்கு இது அமாவாசையிலேருந்து வந்தால் வளர்பிறை, பௌர்ணமியிலேருந்து வரணும். ஆமாம், பௌர்ணமியிலேருந்து நமக்கு வந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது தேய்பிறையிலேயே வந்துகிட்டு இருக்கோம். அமாவாசை வரைக்கும் இதை செய்யணும். அமாவாசைக்கு அடுத்த நாள் இதை எடுத்து போய் தண்ணியில் எங்கேயாவது போட்டுடணும். அமாவாசையிலேருந்து 3ஆவது நாள்லேருந்து வளர்பிறை வந்துடும். அதனால் பௌர்ணமி மறுநாளில் ஆரம்பித்தோம் அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு வரைக்கும் செய்யணும். அமாவாசை வளர்பிறைன்னு சொல்லுவாங்க. வளர்பிறைங்கிறது அமாவாசையிலேருந்து 3ஆம் நாளில் இருந்தால் வளர்பிறை வரும். அதனால் அது வரைக்கும் இதை செய்யணும். இது மாதிரி வந்து ஒரு 3 மாதம் இந்த தேய்பிறை காலத்தில் செஞ்சுட்டு வந்தோம்னா அப்போ இந்த கடன் அடைகிறதுக்கான ஒரு வழி பிறக்கும். அது ஒரு கேரளா தாந்திரிகனான்னு சொல்லுவாங்க, அந்த சைடு உள்ளது தான். இது மாதிரி இந்த கருணக்கிழங்கு வச்சு செய்கிறதெல்லாம் அங்கே அதிகமாக செய்கிறது உண்டு. அதை வச்சு நிறைய வேலைகள் செய்வாங்க. நம்ம வந்து கடன் அடைகிறதுக்கு இதை தாராளமாக செய்யலாம். ஒரு எளிமையான விஷயம், செலவு கிடையாது. சாமிக்கிட்ட உள்ள எங்கன்னா வச்சு ஒரு 9 நாள் கற்பூரம் ஏற்றுறது தான் வேலை. அதில் இந்த கற்பூரம் ஏற்றுறது கூட விரதமாலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. காலையில் ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு விருப்பப்பட்டதை சாப்பிட்டுக்கலாம், வாழ்ந்துக்கலாம். அதுக்கு சம்பந்தம் இல்லை. ரொம்ப விரத காலங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து ஒரு தாந்திரிகம். இதை எடுத்து 9 நாள் முடிஞ்சோன்னா கொண்டு போய் எங்கேயா தண்ணியில் விட்டுட வேண்டாம். இல்லைன்னா ஆரம்பிச்சதுலேருந்து அமாவாசை முடிகிற வரைக்கும் கூட ஏற்றிட்டு போகலாம். முடியும்னா அது வரைக்கும் ஏற்றிட்டு கொண்டு போயிட்டு எங்கேயாவது தண்ணியில் விட்டுற வேண்டியதான். ஒரு 3 வாட்டி செஞ்சோம் அப்படின்னா கடன் அடைகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. நம்பிக்கையோடு செய்யலாம் அதெல்லாம். கடன்லேருந்து மீளணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சிறப்பான பரிகாரமா இருக்கும் குருஜி. ரொம்ப அருமையா சொன்னீங்க. நன்றி. நன்றி, வணக்கம், வாழ்க. காமக்கியா ருத்ரபீடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.